ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து ரீமாடல் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டு வீடியோவில் இந்த ஃபில்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் நீ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம போய்ட்டு ஃபில்டர் பார்ப்போம். ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபில்ட்ரு தான், இப்போ இந்த ஃபில்ட்ரு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண பார்ப்போம். இதை பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சம் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன், 26 வால்ட் சம் ஃபில்ட்ரு வந்து போட்டிருக்கேன். அதுலேருந்து சம்ப் வந்து மேலே வரும், மேலே வந்து அப்படியே தண்ணி வந்து கீழே போகிறோம், கீழேருந்து ஃபில்டர் ஆகி அப்படியே மேலே வந்து இது வழியாக வந்து தொட்டிக்கு போகும். இந்த தெரியுதா, இந்த இது வழியாக வந்து திருப்பி தொட்டி உள்ளே போகிறோம் ஃபில்டர் ஆகி. இதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த இது வச்சுருக்கேன். நம்ம திறந்து விட்டுக்கலாம், திறந்து விட்டோன்னா அது பாட்டு வாட்டர் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அழுக்கும் கீழே அடியில் இருக்க அழுக்கும் வந்து போயிடும், அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம முடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம எம்சில் போட்டு ஒட்டி ஈஸியாக பண்ணது, ஃபுல்லாக வந்து டிஐஒய் தான், நானே பண்ணது தான் இது. சரி, இப்போ வந்து என்னென்ன மெட்டீரியல் நம்ம வந்து ஃபில்டருக்கு வந்து தேவைன்னா, இப்போ பாருங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, இந்த சைனா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு சொல்லுவாங்கள்ல, அந்த 7-layer ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு அது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்பாஞ்சு இது ஒன்று, செராமிக் ரிங்ஸு ரெண்டு, எல்லாமே ஒரு ஒரு கிலோ. அப்புறம் இந்த ஸ்பாஞ்சு ஐட்டம் இருந்தது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அம்பியட் வாங்கினேன், இது வந்து ஃப்ளோரானுக்கு எனக்கு காலி ஆகிடுச்சு, அம்பியட்டு இது வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி ஒரிஜினல்னால், இந்த டேகு இந்த ஃபாண்ட்டு பாருங்கள், அக்வா ஸ்டார்னு போட்டிருக்கோம். இந்த ஃபாண்ட்டு சீல் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க, சீலு இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டில் இருக்குல்ல, அது வந்து போகும், தேய்ச்சேன்னா அது போகும், போது தேய்த்தா உங்களுக்கு தேய்ச்சா அது போகும். டூப்ளிகேட்டில் போகுமான்னு தெரியல. இந்த மீன் வந்து நல்லா குவாலிட்டியாக தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450, சும்மா சொன்னேன், 450 கிடையாது, 380 தான். 450 வரைக்கும் இதை நம்ம சேல் பண்ணலாம். கேஸ் இப்போ வந்து இதை எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது திறந்து இந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதை எடுக்கிட்டேன், இந்த ஃபில்டர் எடுத்துடலாம். இப்போ இது போட்டு தான் நான் வந்து இத்தனை நாளாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபில்டர் ஒர்க் ஆகாதனால இதுவே வந்து அவ்வளோ ஃபில்டர் பண்ணிச்சு. இதை வந்து இப்போ இதே எடுத்துடலாம். இந்த டிஃப்ட் விட்டு தான் சிக்லெட் டேங்கில் போட்டு சிக்லெட் எல்லாமே செத்து போயிடுச்சு. அது ஏதோ pH லெவல் வந்து கம்மி பண்ணுமா. அலிகேட்டு அப்பா, அலிகேட்டு வேறு கொஞ்சம் வளர்ந்துச்சு. லாங் நோஸ் அலிகேட்டு சம் ஃபில்ட்ரு பார்க்குறீங்களா, இதான் நம்மளோட சம் ஃபில்ட்ரு. இப்போ நம்ம வந்து இது எடுத்துடலாம். இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees எவ்வளோ ஒன்று, இதோட பெருசாக ஆகணும். இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சம் அந்த ஃபில்ட்ரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு இந்த கேப்லாம் இருக்குல்ல, இந்த ஓட்டெல்லாம் இல்லாத மாதிரி ஒன்று வேறு மூடி எடுத்து அது வந்து செய்ய போகிறேன். இந்த கல்லுலாம் எடுத்துட்டு வெளியே போட்டுட்டு இது உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கும், நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் வீட்டாக இருக்குது, ரொம்ப வீட்டு கிடையாது. ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கல்லு தான் எடுத்துடலாம். இது உள்ள எவ்வளோ அழுக்கு, இவ்வளோ ஃபில்டர் பண்ணது, இது சாதாரண விஷயம் கிடையாது. நன்றாகவே இருக்குது பார்க்க. பாருங்க, இந்த ஸ்பாஞ்சு தான் வந்து நான் மேலே போட்டிருக்கேன்,
இதனால தான் வந்து ஸ்பெல்ட்ரு பாருங்கள் எல்லாமே வந்து அந்த அழுக்கெலாம் இதில் ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? அதனால தான் வந்து ஃபில்ட்ரே ஆகலை. ஒரு மாதம் நல்லா ஃபில்ட்ரேஷன் ஆகிடுச்சு. எப்போ இந்த அழுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சோ அப்போயே வந்து போயிடுச்சு எல்லாமே. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபில்ட்ரு மேலே போட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை கழுவிட்டு அதுக்கு மேலே ஒரு இதுக்குள்ளே போடுறோம்ல நம்ம ஒரு ஸ்பில்ட்ரு, அதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது கழுவணும்னா கரெக்டாக இருக்கும். இது மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஆனால் நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. இது வந்து அந்த பிளாக் ஃபில்டர், இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம், இது க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உள்ளே போட்டு ஃபில்ட்ரு. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இது வந்து டபுள் மடங்காக போட போகிறேன் ஃபில்ட்ரை. ஏன்னா வந்து இந்த ஃபில்ட்ரு போட்டனால செமையாக ஃபில்ட்ரு ஆகுது. இந்த கல்லுலாம் நம்மளுக்கு தேவையில்லை, உள்ளதுக்கு கல் போதும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு இது கொஞ்சம் போட்டு மூடிடல, கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் மட்டும். தெரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? இந்த ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கேன் எடுத்துட்டு அதில் வந்து இங்கே மேலே ஒரு ஹோல்ஸு, அடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வைக்கணும், நான் வந்து பெருசாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து சின்னதாக வைக்கணும், இது வந்து உள்ளே போகணும், மேலே ஸ்பாஞ்சுக்கு உள்ளே போகணும், அதுக்குள்ளே தான் வந்து அது போகணும். அது அந்த அதுக்குள்ளேயும் நான் வந்து ஒரு ஹோல் போட்டு அதை வச்சுருக்கேன். ஏன்னா கீழே இருக்க அழுக்கெல்லாம் வந்து அதில் வெளியே போகிறதுக்காக. ஆனால் கொஞ்சம் ஹைட்டு தூக்கி வச்சுட்டேன், அது வந்து கரெக்டாக கீழே அடி மட்டத்தில் வைக்கணும். நான் கொஞ்சம் ஹைட்டு வச்சுட்டேன், இதெல்லாம் நான் பண்ண தப்பு, இது நீ பண்ணாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து சின்னதாக இருக்கணும், அது வந்து கரெக்டாக அடி மட்டத்தில் இருக்கணும். அதேமாரி ஃபில்ட்ரு வந்து மேலே போட்டுக்கோங்க, ஸ்பாஞ்செலாம் உள்ளே போடாதீங்க, கழுவுறதுக்கு வசதியாக இருக்கும். கல் எதுக்குன்னா இப்போ அழுக்கு வந்தது பாருங்கள், அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும். ஸ்பாஞ்சு போடுறது வந்து எதுக்குன்னா தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்காக ஸ்பாஞ்சு போடுறோம். ஓகே, அவ்வளோதான், கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். அது எவ்வளோ அழுக்கு வருது, அழுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி, அவ்வளோ ஃபில்ட்ரேஷன் நல்லா பண்ணும். இது ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சுது. பாசிலாம் எடுக்க தேவை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல் மட்டும் ஒழுங்காக போட்டாச்சு. இப்போ இது ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபில்ட்ரு போடணும். நம்ம இதுவே எடுத்தோம்ல, இதுவே கூட நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். இது யூஸ் ரீயூஸ் பண்ணலாம், நான் பார்க்குறேன் ரீயூஸ் பண்ணும்போது பார்க்குறேன். ஆராய்ச்சி எப்படி வேறு கட் பண்ணி போட்டுக்கணும். எவ்வளோ அழுக்கு பற்றியா கீழே மாட்டு சாணம் மாதிரி. இதனால்தான் அடிச்சுக்கிச்சு ஃபில்ட்ரு ஒழுங்காக ஒர்க்காக இல்லை. இதை நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வாஷ் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். எப்படி பொண்ணு காமிக்கிறேன் போட்டு ப்ரெஸ் பண்ணிடணும்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம புதுசாக வாங்கின ஒயிட் ஸ்பாஞ்ச் போட்டு போட்டுடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த செராமிக் ரிங்ஸ் இதெல்லாம் ரெண்டுமே வந்து 1 கிலோ. இது வந்து அந்த ப்ரௌன் செராமிக் ரிங்கு. இது கொஞ்சம் நல்லா பயோமீடியாவாக இருக்கும், ஆனால் அதில் போட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து டேரெக்டாக சன்லைட்டில் இருக்கிறனால அந்த இடம் மட்டும் சூடாக இருக்கும். நான் தொட்டி உள்ளே தான் போட போகிறேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உள்ளே தான் போடுவேன். சரி, இதை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. கரெக்டாக 11:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே போகலாம், அங்கே போட்டுடலாம். இது டேரெக்டாக சன்லைட் இருக்குல்ல, ஆனால் தெர்மோகோல் வச்சேன். இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். கேட்ஃபிஷ் இது இருக்குது, கேட்ஃபிஷ் இருக்குது, அலிகேட்டர் இருக்குது, ஷார்க்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், ஃபில்டர் ஒர்க் ஆகாதனால தண்ணி கொஞ்சம் அன்கிளீன்னஸாக இருக்குது. இப்போ இந்த மூலையிலலாம் வந்து பயோஃபில்டர் இதெல்லாம் வந்து பயோஃபில்டர் நம்ம போட போகிறோம். இது இருக்குது தொட்டிக்கு நல்லது. அதில் நம்ம ஃபில்டரில் போட முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட் படுறதுனால ரொம்ப சூடாகிடுது. ஆனால் தண்ணி வந்து ஜில்லுந்தான் இருக்கும். இது வந்து தெர்மாகோல் சுற்றி தெர்மாகோல் அதனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஆகுது. நான் மூடி தான் வச்சுருப்பேன், மேலேயும் தெர்மாகோல் போட்டிருக்கேன், அதனால தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னுவோம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் வந்து அதில் போடல. எதுக்கு வேஸ்ட் பண்ணும். இதை விட அதுதான் காசு அதிகம். இது 200 ரூபானா அது 250 ரூபா அந்த மாதிரி வரும். 1 கிலோ இது அழுக்கையில் அவ்வளோ. பயோ ஃபில்டர் ரெடி, பயோ மீடியா பேர் அவ்வளோதான். தண்ணி நம்ம ஃபுல்லாக 100% வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டோம், அதனால பிரச்சனை இருக்காது. நான் ஃபில்டர் போட்டுட்டு அதுக்கு இதே தண்ணி தான் நான் காமிக்கிறேன். ஃபில்டர் போட்டு இந்த தண்ணி நான் எடுக்க மாட்டேன். இந்த இதே தண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிளியர் ஆகுது மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஸ்பாஞ்ச் வச்சிடலாம் வாங்க. இந்த ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சு இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணு. இந்த ஸ்பாஞ்சு சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்பாஞ்சை வந்து மடக்கிட்டு போதும். இந்த ஸ்பாஞ்சில் போட்டால் வந்து தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். போகிறது முன்னாடி இதுலேருந்து கொஞ்சம் போட்டுருக்கோம்.
எப்படி கட் பண்ணுறது, வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. இதை வந்து அடியில் போட்டோம். அடியில் போட்டாச்சா? இப்போ சுற்றணும்ல, இதை வந்து மறுபடியும் சுற்றி இப்போ இதுதான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். நடுவில் வந்து அந்த பைப்பு வந்து உள்ளே போகும், கீழேருந்து தான் ஃபில்டர் ஆகி மேலே வரும், செமையாக ஃபில்டர் ஆகும். அடுத்து வந்து இது அப்புறம் யூஸ் பண்ணது வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஃபில்டர், அதை விட இது காசு அதிகம். நான் முதல்ல கட் பண்ணி வச்சேன், இப்போ கட் பண்ணி வைக்க போகுது இல்லை, ஏன்னா நிறைய ஸ்பேஸஸ் இருக்குல்ல. அப்படியே வைப்போம். ஃபுல்லாக ஃபில்ட்ரேஷன் தான், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ஒன்று கொஞ்சம் செலவாகும் ஃபில்ட்ரு வாங்குறது. இது தண்ணி ஊற ஊற அப்படியே உள்ளே போயிடும். இப்போ மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ தண்ணி ஊற உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூடியை போட்டு மூடிட்டு அதில் எத்தமே வச்சிட வேண்டியதுதான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எத்தமே செட் பண்ண வேண்டியதுதான். முடிஞ்சது. இப்போ வந்து இதை எடுத்து இதில் போடனா போனிச்சு வேலை. வேறு மூடி மாற்றிட்டேன், உங்களுக்கு தெரியுதா? இந்த ஓட்டெல்லாம் இல்லாமல் வேறு மூடி மாற்றி ரொம்ப மைன் இதுவாக தான் போட்டிருக்கேன், லீக் ஆகாத மாதிரி. இப்போ தண்ணி வெளியே வராது, அதனால தான் அடி போட்டுக்கேன். இல்லை எம்சிஎல் போட்டு ஓட்டணும். எம்சிஎல் போட்டு ஓட்டணும்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த கேப் ஏன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபில்ட்ரு வந்து பெருசாகிடுச்சுன்னா இது அடைச்சிக்கும், இது வழியாக தான் தண்ணி வந்து திருப்பி தொட்டிக்கு போதும். அதனால் கொஞ்சம் கேப் வந்து வச்சுருக்கேன். இது வழியாக ஃபில்டர் ஆகும், அதுக்கப்புறம் கீழே ஃபில்டர் ஆகும், இங்கே உள்ளே ஃபில்டர் ஆகும், அவ்வளோதான். இதை வந்து ஒழுங்காக வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே தள்ளணும். நான் போடுறேன், தண்ணி எப்படி வந்து மட்டும் போகிறேன். தெரிஞ்சா கீழேருந்து தான் வரும், கீழேருந்து தான் ஃபில்டர் ஆகி மேலே வரும், மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் இது வழியாக அப்படியே திருப்பி ஃபில்டர் ஆகி வரும். இது வழியாக உள்ளே போயிட்டு கீழேருந்து ஃபில்டர் ஆகி வந்து பாருங்க, பார்த்தா தெரியும். வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி அதில் வந்து பாருங்க. இப்போ 1026 வாட்ஸ், 1500 லிட்டரு சர்க்குலேஷன் ஒரு ஹவருக்கு, சூப்பராக வரும். இப்போ நம்மளோட பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இதை வந்து மூடிடணும்.
இது மேலே எதனா போட்டு மூடிட்டு மூணா தான் அந்த பாசி வராது, பாசி வருது, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை க்ளீன் பண்ணாவே தண்ணி வந்து செம ஃபில்டர் ஆகிடும். இப்போ தண்ணியை வந்து பாருங்கள், நான் வந்து ஃபில்டர் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், பயோமீடியா வந்து உள்ளே போட்டோம், பயோமீடியா வந்து உள்ளே இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே, அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இப்போ ஃபில்ட்ரேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்சிலுக்கு ஒரு 30 ரூபா ஆகும், இந்த பைப் வாங்குறதுக்கு ஒரு 40 ரூபா அந்த மாதிரி ஆகும், மோட்ரு ஒரு 600, உள்ளே வைக்கிற டப்பாலாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கூட வாங்கிக்கலாம், இல்லைனா காசு கொடுத்தோம்னா ஒரு இந்த டப்பா வந்து சின்னதாக தான் வைக்கணும், மொத்தமாக ஒரு 1000 ரூபீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபில்டர் செய்யறதுக்கு. ஆனால் வந்து இந்தமாதிரி பாண்டுக்கு வந்து நீங்கள் போகிறது வந்து செம ஒர்த்து, நீங்களே வந்து பண்ணலாம், இது ஈஸி தான், நீங்களே வந்து கட் பண்ணி நீங்களே வந்து பண்ணிக்கலாம், ஈஸி தான், அவ்வளோ ஒர்த்து. ஆனால் இது நல்லா ஃபில்ட்ரேஷன் ஆகும். நான் வந்து இது ஃபில்டர் ஆன பிறகு உங்களுக்கு தண்ணி காமிக்கிறேன், எப்படி இது மட்டும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதாங்க ஐஸ் இன்றைக்கி வீடியோ. இப்போ வந்து நான் சொன்ன இதில் என்னென்ன வந்து நான் தப்பு பண்ணேன்னு அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ இதான் ப்ரொசீஜர் இந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஐஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ கிளியராக கிடைக்கிறோம், அதே தண்ணி தண்ணி எதுவும் மாற்றவில்லை, அதே தண்ணி ஃபில்டர் எப்படி இதாகுது. இதுதான் ஃபில்டர் வந்து எல்லா ஆளுக்கையும் வந்து ஃபில்டர் பண்ணிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து திருப்பி க்ளீன் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போட்டோன்னா திருப்பி அப்படியே கிளிஸ்டர் கிளியராக இருந்தாங்க.